இவன் யாரையும் லவ் பண்றானா? ஃபோன் பண்ணி ஒருத்தன் சொல்றான், இந்த லவ்வுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா, இல்லனா இவனா கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவானா? இவன்ட கேட்டா அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல, யாரோ போய் சொல்றாங்கன்னு சொல்றான். என்னடா கார்த்தி, நான் யாரையும் லவ் பண்ணல டாடி. அதான் இவ்வளவு தெளிவா சொல்றான் இல்ல, அப்புறம் என்ன பல்லவி? என்னங்க நீங்க, யாரோ ஒருத்த போன் பண்ணி சொல்றான் சொல்றேன், நீங்க இவன் பேச்ச நம்பிட்டு இருக்கீங்க? போன் பண்ணது யாரு? தெரியல, பேர் சொல்லல, ஆனா உண்மை பேசுறவன் சொன்னான். சோ அவ சொன்னத உண்மைன நம்பிட்டேன், அப்படிதானே? இல்லங்க. என்ன பல்லவி, போன்ல யாரோ ஒருத்தன் அவன் பேரு கூட சொல்லாம ஏதோ உளறான், அதை நம்புறேன். நினைக்கிறவன் கார்த்தி அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவும் அவன் மேல இருக்கு. நீயும் நம்ம பையனை நம்பணும் பல்லவி. அவன் எதுக்காக யாருக்காக நம்ம கிட்ட போய் சொல்லணும்? கார்த்திக்கு வேண்டாதவன் யாரோ போன் பண்ணி இப்படி சொல்லிருக்கான், அதை போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கிய, விட்டுத்தல பல்லவி. சரி சரி, நீ போடா கார்த்தி. எனக்கு செல்போன் எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறா? அவள் பண்ணுறது எதுவுமே சரியில்லம்மா. சே, சரி நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, கிளம்பு. அவள் யாருக்கிட்டையாவது வம்பு விலைக்கு வாங்கிட்டு இருப்பா. ஆமா, ஸ்ரீநிதி எங்க? எங்கேயோ வெளியே போயிருக்கா, நானும் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன இங்கிலீஷ் புக்கு இது. இன்னைக்கு நீங்கள் வரும்போது வாங்கிட்டு தான் வரணும்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னேன், அதுக்காக புக் ஷாப்பெல்லாம் தேடி அலைஞ்சி வாங்கிட்டு வரேன். அப்பா, அவளை கெடுத்து குட்டிச்சவராக்கிறது யார் தெரியுமா? நீங்கள் தான். இப்போ என்னப்பா, அவள் கேட்குறதில் அவள் கைக்கு அடுத்த நிமிஷமே கிடச்சிட்டா, அவள் திமிர் எடுத்தாலையாம என்ன பண்ணுவா? ஏ ஸ்ரீநாத், எதுக்காக இப்போ நீ தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்ருக்க? அவள் அப்படி என்ன திமிர் பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கா? உன் மனசை தொட்டு சொல், தப்பு நடக்கிறத பார்த்தா ஒன்ன மாதிரியோ என்ன மாதிரியோ கண்டுக்காமல் வரத்துக்கு அவளுக்கு முடியல. அதை எதிர்த்து கேட்குறா, அதை திமிருன்னு சொல்கிறியா? இல்லடா, அதுக்கு பேரு தைரியம். இருக்கட்டுங்க, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், ஆனா பொண்ணுக்குன்னு ஒரு வரம்பரை வேண்டாமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. அந்த லிமிட் என்னன்னு ஸ்ரீநிதிக்கு தெரியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்பா, நீங்க எல்லாம் போன ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாப்பா, இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்களை பத்தி ஸ்ரீநாத்துக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும், ஏனா அவன் தானே டெய்லி ஒவ்வொரு गर्ल्स காலேஜ் வாசல்ல போய் நின்னுட்டு இருக்கான். என்னடி சொன்னா ராஸ்கல், உட்டன பல்லு 30 தடவை கீழ வந்துரும். யார பார்த்த என்ன பேச்சு பேசுற? ஏனா எல்லாம் ஊராஜினாச்சியா? இஷ்டத்துக்கு வர, இஷ்டத்துக்கு போற. நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம குதிச்சிட்டு இருக்க? நான் எப்ப வந்தா என்ன போனா உனக்கு என்ன? ஏ ஸ்ரீ, என்னடி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணும் பதிலுக்கு பதில் பேசலமா, உன் அருமை புள்ள கேக்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். கோவிலுக்கு வரேன் சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வரையே நான் கேக்குறேன், அந்த உரிமை கூட உனக்கு இல்லையா? உரிமை இருக்கு, ஆனா அது எப்படி கேக்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல. என்னப்பா? ஆமா ஸ்ரீநிதி, எனக்கு இவ மேல கூட கோவம் வரலீங்க. இவ கேட்டதுக்கெல்லாம் தலையே தலையே ஆட்றீங்க பாருங்க, உங்க மேலதான் கோவம் கோவமா வருது. சரி போதும், உங்க சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாது, வா கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சரிம்மா,
ஒரு 2 மினிட்ஸ் கூட நான் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்தறேன். ஏய் ஸ்ரீநிதி, நீ கேட்ட புக். ஓ, தேங்க் யூ so much பா. வெல்கம். லா 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 லா. பண்றத பண்ணிட்டு பாட்ட பாரு. ச்சே. அப்பா, நீங்க குடுக்குற செலத்தினால இவன் நம்ம பேச்சையெல்லாம் கேட்க கூடாதுங்கிற முடிவுல தெளிவா இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. ஒன்னு மட்டும் சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்கப்பா. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் இவன் நம்மள வேதனை பட வைக்காம விட போறதில்ல. என்னமா பண்ணிட்டு போங்க. ஏதோ முக்கியமான விஷயம், உடனே பேசணும் வாடான்னு சொல்லிட்டு நீ இப்படி சைலண்டா இருந்த எப்படி? அப்படி என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? புதுசா ஒரு பிரச்சனை முளைச்சிருக்கடா சுந்தர். என்னடா இந்த பிரச்சனை? கார்த்தி சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிருக்கா. உனக்குதான் பல்லவியோட நேச்சர் தெரியுமே. போன் கால் வந்ததும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. கார்த்தியை கூப்பிட்டு கண்ண அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டா. நல்ல வேலை அந்த சமயம் நான் அங்க போய் சேர்ந்தேன். கார்த்தி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய இல்லைன்னு எடுத்து சொல்லி பல்லவியை சமாதானப்படுத்திட்டேன். கார்த்தி இதுக்கு என்ன சொன்னா? யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்றான். நீ பர்சனலாக அவங்ககிட்ட பேசி பார்த்தியா? கேட்டேன்டா, இதே பதில தான் அவன் சொல்றான். என்னடா நீ கார்த்திய அந்த அளவுக்கு நம்புற இல்ல ராஜாராமா? அவன் பேசுற வார்த்தையில பொய் இருக்காதுன்னு நினைக்கிறல்ல? ஆமாண்டா. சாரிடா, உன் நம்பிக்கையை நான் குலைக்க போறேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா, அந்த போன் கால் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. எதை வச்சு உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற? கார்த்தியை ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்ததை நானே பார்த்தேன். அதை வச்சு அவன் லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டியா? அந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறவன் நான் இல்லை ராஜராமா. அது உனக்கே நல்லா தெரியுமே. கார்த்தி அந்த பொண்ணுகிட்ட நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னதை நானே என் காதலை கேட்டேன். அதனால தான் சொல்கிறேன். ஏண்டா இதுக்கு இவ்வளோ தகைச்சு போகிற? கார்த்தி ஒன்று அப்படி பெரிய தப்பு இல்லையே. காதலிக்கிறான் அவ்வளோதானே? அது கூட என்னுடைய கஸ் தான், இன்னும் கன்ஃபார்ம்டாக தெரியாது. அந்த பொண்ணும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு தான் தெரியாது ராஜாராமா. இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ தான் அந்த வீட்டில் நிவேதாவோட பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கு. அதுக்குள்ளே இந்த வீட்டில் இந்த பிரச்சனை. எல்லாமே நல்லதுக்கு தான் நினச்சிக்கோ. இங்கே பாரு, கார்த்திகிட்ட நீ பேசிப்பாரு. அவன் உங்ககிட்டையும் பல்லவிக்கிட்டையும் இருக்கிற பயத்தினாலையும் மரியாதைனால தான் உண்மையை சொல்கிறது தயங்குறான்னு நினைக்கிறேன். நீ ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணனா உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிடுவான். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா தீர்த்து வைக்கிறது சுலபமாயிடும்ல. சரி, கார்த்திகிட்ட நான் பேசுகிறேன். ம், என்ன கார்த்தி இது? என்ன அர்ஜென்ட்டா கிளம்பி வர சொல்லிட்டு நீங்க மட்டும் இவ்வளவு லேட்டா வரீங்க? நீங்க வரதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் லேட்டா இருந்தா இந்த பார்க்ல புல்லே இல்லாம போயிருக்கும். ஆமா கார்த்தி, இங்க பாருங்க. என்ன கார்த்தி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா ஸ்ரீ. என்ன? அம்மாக்கு ஃபோன் பண்ணி யாரும் நம்ம லவ் மேட்டர் சொல்லிட்டாங்க. யாரு கார்த்தி? யாருன்னு தெரியல. அம்மாவுக்கு என் மேல பயங்கர கோவம். யாரு என்னன்னு கேட்டு என்னை குடைஞ்சு எடுத்துட்டாங்க. ஐயோ, லவ்வெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இப்படியே சமாளிச்சிட்டேன். ஆனாலும் அம்மாவுக்கு என் மேல நம்பிக்கை வரவே இல்லை. நல்ல வேலை அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. இல்லைனா நம்ம லவ் மேட்டர் பெரிய பிரச்சனையா இருக்கும். அடக்கடவுளே, யார் இதுக்கெல்லாம் காரணம் கார்த்தி? ஏன் இப்படி இல்லை பண்ணணும்? நானும் அதை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஆமா ஸ்ரீ, உன் ஃப்ரெண்டு நிவேதா தவிர வேற யாருக்கெல்லாம் நம்ம லவ் மேட்டர் தெரியும்? கார்த்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். உங்க ரெண்டு பேரோட விஷயம் எனக்கு தெரியும். பிரேம்க்கு தெரியுமே கார்த்தி. என்ன கார்த்தி? பிரேம்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சிக்கல் எல்லாமே. சோ உங்க வீட்டுக்கு பிரேம் தான் போன் பண்ணி நம்ம விஷயத்த பத்தி சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஸ்ரீ. பிரேம் அந்த மாதிரியானவர் இல்ல கார்த்தி. அவர் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்? அதான் எனக்கும் தெரியல. நீ எதுக்கும் பிரேமை விசாரிச்சு பாரு. நான் எப்படி கார்த்தி? ஆரம்பத்திலே உண்மையை கண்டுபிடிச்சு கட் பண்றதா ரொம்ப நல்லது. இல்லனா தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால உண்மை என்னன்னு நீ விசாரிச்சு பாரு. சரி கார்த்தி. நான் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கறேன்னா, எங்க வீட்டுல நம்ம லவ் மேட்டர் எல்லாரோட மூடையும் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லி சம்மதம் வாங்கலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னால யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி வீட்டில் பிரச்சனை உண்டாக்குறானா, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். பிரேம்கிட்ட உண்மை இருக்கா போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட போய் இருந்துச்சுன்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடு. போய் சொல்ற எவனும் எனக்கு பிடிக்காது. என்ன ஸ்ரீ? நான் பிரேம்கிட்ட பேசுறேன். ஹாய் ஸ்ரீநிதி. ஹாய் நிவேதா. என்ன மேடம், உங்க லவர் பாய்க்கு ஃபோன் பண்றதுக்கு பதிலா தப்பா எனக்கு பண்ணிட்டீங்களா? ஏய், இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. சரி மேடம், இப்ப எங்க இருக்கீங்க? வீட்லயா இல்ல நகர்வல கிளம்பிட்டீங்களா? இல்லடி, வீட்லதான் இருக்கேன். செம்மையா போர் அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி, அப்போ கிளம்பி நாம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வந்துடுறியா? 10 நிமிஷத்துல அங்க வந்துடணும். ஓகே. உத்தரவு மகாராணி. பாய். ஒரு வில்லன் வந்தாச்சுடி. சச்சே, பிரேம பத்தி அப்படிலாம் சொல்லாத. பிரேம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர்டி. நீதான் இப்படி சொல்ற, எனக்கு என்னமோ நம்பிக்கை வரல ஸ்ரீ. உன் லவ் ஸ்டோரியில பிரேம் தான் வில்லனோனு எனக்கு தோணுது. பிரேம சந்தேகப்பட என்னால முடியல நிவேதா. சரி ஓகே, அப்போ உன் லவ் மேட்டர் வேற யாருக்கெல்லாம் தெரியும் நல்லா யோசிச்சு பாரு. இதத்தான் கார்த்தியும் கேட்டாரு. இப்போதைக்கு என் லவ் விஷயம் தெரிஞ்சது உனக்கும் பிரேமுக்கும் மட்டும்தான். அப்ப என்ன சந்தேகப்படுறியா? என்னடி நீ என்ன லூசா? நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். இந்த விஷயம் யார் மூலமா எப்படி போச்சுன்னே தெரியல நிவேதா. ஐயோ, ஆதி ஸ்ரீநிதியோட லவ் மேட்டர் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. நான் தெரியாம உங்ககிட்ட உளறிட்டேன். இந்த விஷயத்தை இதோட மறந்துருங்க ப்ளீஸ். ஸ்ரீநிதி லவ் மேட்டர் எனக்கும் தெரியும். ஆமா நிவேதா, ஸ்ரீநிதிய அவ லவ் பண்ற பையனோட நான் 2-3 இடங்கள்ல பாத்திருக்கேன். ஏய், என்னடி யோசிக்கிற? அது ஒண்ணுலடி நிவேதா, கார்த்தி ரொம்ப தீர்மானமா சொல்றாரு. நிச்சயமா இது பிரேம் வேலையாதான் இருக்கும்னு தெளிவா சொல்றாரு. பிரேம் கிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கன்னு கார்த்திக் சொன்னப்போ என்னால அவர்கிட்ட எந்த பதிலும் சொல்ல முடியல நிவேதா. சின்ன தயக்கம் சந்தேகம் எல்லாமே எனக்குள்ளேயும் ஏற்பட்டது. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாரு நிவேதா, இதனால எல்லாம் பிரேம்க்கு என்ன லாபம்? என் அப்பா அம்மா அண்ணனுக்கு கூட என் லவ் விஷயம் இப்போதைக்கு தெரிய வேண்டாம்னு அவர் தான் சொன்னார். அவர் எதுக்கு கார்த்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்? ஒரு ஃபோனுக்கு பின்னால தன்னை மறைச்சிக்கிட்டு போட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் கேவலமானவராக இருப்பார்னு எனக்கு தோணலை. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ சைலண்டாகவே இருக்க. நீ ஏதாவது ஒரு ஐடியா சொல்வேன்னு தானே மெனக்கட்டு உன ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னேன். ஸ்ரீ, உனக்குள்ளே இப்போதைக்கு இவ்வளோ குழப்பத்தை வச்சுட்ருக்க,
பேசாம பிரேமையே பார்த்து பேசிடு. அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஏய், என்ன பிரேம் கிட்ட நான் போய் இதை எப்படி கேட்பேன்? மனசுல ஒரு விஷயம் பட்டுச்சுன்னா அதை பட்டுன்னு கேக்குறது நல்லது. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு இருக்க? அதுவும் கரெக்ட் தான்டி.